அனைவருக்கும் வணக்கம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம் அமீரகத்தில் இருந்த மருத்துவ அவசரம் காரணமாக இந்தியா சென்றிருக்கிறார் அமீரகவாள் இந்தியர் ஒருவர் அது கொரோனா இரண்டாம் அலை தனது ருத்ர தாண்டவத்தை துவங்கியிருந்த நேரம் அவரது மனைவி கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டிருந்த நிலையில் டெல்லி சென்று இறங்குகிறார் அவர் மருத்துவமனையில் நெருக்கடி ஆக்சிஜன் பற்றாக்குறை மரண ஓலங்கள் என டெல்லி அபாயத்தில் இருப்பதை அவரால் எளிதில் உணர முடிந்திருக்கிறது நல்வேளையாக அவரது மனைவி கொரோனாவிலிருந்து பிழைத்து கொண்டார் ஆனால் அப்போது இந்திய அமீரகம் இடையேயான விமானப் போக்குவரத்திற்கு அமீரக அரசு தடை விதித்தது உடனடியாக அமீரகம் திரும்ப வேண்டிய சூழல் நேரடியாக விமானம் கிடையாது என்ன செய்யலாம் என யோசித்தவர் பல்வேறு டிராவல் ஏஜென்டுகளை தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்டிருக்கிறார் உஸ்பெகிஸ்தான் முதல் ஆர்மேனியா வரை எந்த நாடும் இந்தியாவிலிருந்து வரும் பயணிகளை ஏற்க தயாராக இல்லை ஆர்மேனியா சென்று அங்கே பதினான்கு நாட்கள் செலவிட்டு பின்னர் அமீரகம் திரும்பலாம் என நினைத்தால் அதற்கு வழியில்லை. ஆர்மேனியா இந்திய பயணிகளை மறுத்துவிட்டது எனது நிறுவனத்தில் பணிபுரியும் சில நண்பர்கள் இவ்வாறு அமீரகம் வந்திருக்கிறார்கள் என பாதிக்கப்பட்ட நபர் கூறுகிறார் மே பதினெட்டாம் தேதி ஒரு விமானம் இந்தியா துபாய் இடையே பயணிக்க இருப்பதாகவும் அடுத்த விமானம் இரண்டு வாரங்கள் கழித்து இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் இரண்டு வாரங்கள் காத்திருக்க வேண்டுமா என அதிர்ச்சியடைந்தவரை அலர வைத்திருக்கிறது விமான கட்டணம் குறித்த செய்தி வளைகுடா நாடுகளில் ஒன்றான பஹ்ரைன் மூலமாக முயற்சிக்கலாம் என்றால் ஜூன் பதினைந்தாம் தேதி வரையில் பஹ்ரைனுக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தேர்ந்தெடுக்கின்றன வேறு வழி இல்லாமல் இந்திய அமீரகம் இடையே தனி விமானங்களை இயக்கும் நிறுவனங்களை நாடியிருக்கிறார் இவர் எட்டு பேர் கொண்ட தனி விமானத்தில் இந்தியாவிலிருந்து அமீரகம் வர நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஏழு ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது பணம் இருந்தால் நீங்கள் எந்த உயரத்திற்கும் பறக்கலாம் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம் விமான நிறுவனங்களின் இந்த இமாலய டிக்கெட் விலைகளை வசதி படைத்தோரால் தர முடியும் தொழிலாளர்களின் நிலை இப்படி அமீரகத்திலிருந்து விடுமுறை மருத்துவ அவசரம் போன்ற காரணங்களுக்காக இந்தியா சென்று மீண்டும் வேலைக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் இந்தியர்களின் நிலை என்ன என்பதுதான் இப்போது மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு